வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியா இளவரசர் சல்மான் அரச குடும்பத்தின் சொத்துக்களை அபகரித்தார் ஒருவர் மரணம் சில இளவரசர்கள் மருத்துவமனையில் தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் அரச குடும்பத்தினர் கைது செய்யப்பட்ட போது அவர்களை துன்புறுத்தி சொத்துக்களை பறித்து கொண்டதாக இளவரசர் மீது புகார் எழுந்துள்ளன சவுதி அரேபியாவில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரச குடும்பத்தினரும் பெரும் தொழில் அதிபர்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் மூன்று மாதங்களின் பின்னர் கைதானவர்கள் பெரும்பாலானோர் விடுவிக்கப்பட்டனர் அப்போது தவறான வழியில் குவித்த சொத்துக்களை அரச கருவூலத்தில் செலுத்திவிட்டு அனைவரும் விடுதலையானதாக கூறப்பட்டது ஆனால் கைது செய்யப்பட்டிருந்த காலகட்டத்தில் பெரும் சித்திரவதைக்கும் துன்புறுத்தல்களுக்கும் ஆளானதாக விடுதலையானவர்களில் பலர் தற்போது புலம்பி வருகின்றனர் பேரளவுக்கு தாங்கள் சுதந்திரமாக உலாவி வருவதாக தங்களது சொத்துக்கள் அனைத்தையும் இளவரசர் முகமது பின் சல்பான் அபகரித்துக் கொண்டதாக வேதனை தெரிவித்தார் ரிட்ஸ் ஹால்டன் சொகுசு விடுதிக்கு நடந்த சித்திரவதையில் விடுதலையானவர்களில் பதினேழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் இறந்துவிட்டதாகவும் செல்வந்தர்கள் குறிப்பிடுகின்றனர் என்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியா இளவரசர் பின் சல்மான் அரச குடும்பத்தின் சொத்துக்களை அபகரித்தார் ஒருவர் மரணம் சில இளவரசர்கள் மருத்துவமனையில் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்